السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அன்பு உள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இப்போது பெற்றோர்களை காண வேண்டும். அவர்களுடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களை பேசி கொண்டு வருகிறோம். இதில் 40வது பாடத்திலே நாம் பெற்றோரை பேண வேண்டும் அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். 41வது பாடத்திலே பெற்றோருக்கு மாறு செய்வது, பெற்றோருக்கு மாறு செய்வது பற்றிய, அது ஹராம் அப்படிங்கிற செய்தியை பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் 40வது பாடத்திலே பெற்றோரை நாம் பேண வேண்டும், அவர்களுக்கு நாம் அடிபணிந்து நடக்க வேண்டும் என்கிற அதே செய்தியோட சிறந்த உறவுகளை சேர்த்து நடக்க வேண்டும், துண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். 41வது பாடத்தில் அதுக்கு எதிரான செய்திகள், பெற்றோருக்கு மாறு செய்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை துண்டித்து நடப்பது, இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பது ஹராம் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இதை யாரும், இந்த ரெண்டும் ஒரே செய்தி தான் திரும்ப திரும்ப வருவதாக நினைத்து கொள்ள வேண்டாம். என்றால் ஒரு சகோதரனைக்கிட்ட கேட்டார், ரெண்டும் ரிப்பீட்டாக பிறகுறது மாதிரி இருக்குதே, நேற்றைய பாடமும் அதுக்கு முந்தைய பாடமும் என்று கேட்டார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், 40வது பாடம் பெற்றோரை பேண வேண்டும், பெற்றோரை மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாடத்தை, என்ற செய்தியையும், இரத்த உறவுகளை சேர்த்து நடக்க வேண்டும் என்கிற செய்தியையும் சொல்கிறது. அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள். 41வது பாடம் பெற்றோருடைய, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை துண்டித்து நடப்பது, அவர்களுக்கு அடிபணியாமல் அவர்களுக்கு மாறு செய்து நடப்பது, அது ஹராம் என்பதும், இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பது ஹராம் என்பது பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய, அப்போ இரண்டும் ஒரு செய்தியை சொன்னாலும் இரண்டு, முதல் பகுதி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் சேர்த்து நடக்க வேண்டும் என்றும், அடுத்த பகுதி 41வது பாடம், 40வது பாடம் அவர்களை சேர்த்து நடக்க வேண்டும் என்றும், 41வது பாடம் அவர்களை துண்டித்து நடப்பது ஹராம் என்பதையும் சொல்கிறது. இன்றைக்கும் அது சம்பந்தமான ஒரு செய்தியை தான், ஆனால் இன்னொரு வேறு கோணத்திலே இந்த செய்தி பேசப்படுகிறது. அப்போ பெற்றோர் விஷயம் எவ்வளவு பேணப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய விஷயத்திலே எவ்வளவு மரியாதை, கண்ணியம், மதிப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்கிறது ஒவ்வொரு கோணங்களிலே. 42வது பாடத்திலே பாபு பிர்ரி அஸ்திகா உல் அபி வல் உம்மி வல் அகாரிபி வஸ்ஸௌஜதி வஸாயிரி மன் யுந்தபு இக்ராமுஹு, அதாவது தந்தையின் நண்பர்கள், தாயின் நண்பிகள், இன்னும் சொந்தக்காரர்கள், நம்முடைய இரத்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்களுடைய நண்பர்கள், அவர்களைச் சேர்ந்தவர்கள், மனைவியுடைய சொந்தக்காரர்கள், மனைவியுடைய நண்பர்கள், நண்பிகள், இன்னும் யாரெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமோ அவர்களுடைய சேர்ந்தவர்கள், இவர்களையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள், உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியை பற்றி பேசப்படுகிறது. அதாவது தாய் தந்தை உயிர் வாழும்போது அவர்களை மதித்து நடக்க வேண்டும், அவர்களுக்கு மதித்து நடக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் அந்த பாடத்திலே பேசணும். இப்போ நாம் பெற்றோர் மரணித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நலவுகளில் ஏதும் மிஞ்சி இருக்குதா அவருடைய மரணத்துக்கு பிறகும், அப்படி என்று நபி அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன செய்றாங்க, இன்னென்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க, அது அவர்களுடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களை மரியாதை செய்ததாக கருதப்படும், அவர்களை நாம் அவர்களுக்கு நலவு செய்ததாக கருதப்படும் அப்படிங்கிற அர்த்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த பாடத்தின் முதலாவது ஹதீஸாக தொடர் நம்ம அந்த இந்த பாடத்திலே தொடர் ஹதீஸாக 341வது ஹதீஸ், அனிபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இன்ன அபர்ரல் பிர்ரி அன் யஸில் அர்ரஜுலு உத் அபீஹி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நலவுகள் அதாவது ஹைராத்துகள், நல்ல காரியங்கள், சிறந்த நல்ல காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் நேசத்துக்குரியவரை, அவர் விரும்பக்கூடியவரை இவர் சேர்த்து நடப்பது. அப்போ அதாவது தந்தையுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அல்லது தந்தையுடைய நண்பராக இருக்கலாம். அப்போ தந்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதரை நாம் சேர்த்து நடப்பது, அவருக்கு உபகாரம் செய்வது, நன்மையான காரியங்களில் சிறந்த நன்மையான ஒரு காரியம் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்த ஹதீஸ் 342வது ஹதீஸ், அன் அப்துல்லாஹி பின் தீனார், அன் அப்துல்லாஹி பின் உமர், ரெண்டு பேர் தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர், அதாவது கிராமவாசி, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை மக்கா செல்லக்கூடிய பாதையிலே, அப்போ மதீனா இருந்து அவங்க மக்கா போகிறாங்க, போகக்கூடிய பாதையிலே சந்திக்கிறார். ஒரு கிராமவாசியை அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சந்திக்கிறார்கள். ஃபசல்லம் அலைஹி அப்துல்லாஹி பின் உமர், அப்துல்லாஹி பின் உமர், உமர் அல்லாஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவர்கள் அந்த மனிதருக்கு சலாம் சொன்னாங்க. அவர்கள் ஏறி சென்ற அந்த கழுதையிலே அவர்களையும் ஏற்றி கொண்டு சொன்னார்கள். அவர்கள் அணிந்திருந்த தன்னுடைய தலையிலே அணிந்திருந்த அந்த தலைப்பாகை, அதையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்போது அப்துல்லாஹி பின் தீனார் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னேன், அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் அவங்களே சீர்படுத்துவான். அதாவது சில நேரங்களில், சில கோபமான நேரங்களில், அல்லது இப்படி ஒரு முனாசபா, ஒரு பொருத்தமான நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அன்புள்ளவர்களே, இது அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழமை. இன்றும் பல அரபிகள் அதை பயன்படுத்துவார்கள். அதாவது கோபமான நேரத்தில் நம்ம எல்லாம் பொதுவாக என்ன செய்வோம்னா, அது நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில நேரத்தில் சில பெற்றோர்கள் திட்டுவாங்க, சாகமிடுவாங்க இல்லையா. அப்படி சொல்லக்கூடாது, யாருக்கும் திட்டக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படியும் பிள்ளைகள் என்று சொல்லும்போது சில நேரத்தில் நம்ம கோபம் வரக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அவர்களுடைய அவர்கள் நம்முடைய சொத்துகளில் பெரிய சொத்து, பிள்ளைகள் நம்முடைய சொத்துகளில் பெரிய சொத்து. அப்போ அவங்களை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான வாசகங்களை கொண்டு பேசிவிடக்கூடாது, ஒரு காலமும் பேசிவிடக்கூடாது. அப்படி பேசுவது நம்ம கண்ணை நம்முடைய விரலால் குத்துவதற்கு சமம், நம்முடைய கண்ணை நம்முடைய விரலால் குத்துவதற்கு சமம். நம்முடைய ஈர கொழுந்தாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை அவர்கள் செய்யக்கூடிய சில குற்றத்திற்காக அவர்களை திட்டுவது, அவர்களை சில நேரத்திலே பலமாக அடிப்பது, அந்த அடி அவருடைய வாழ்க்கை முழுக்க பல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அடியாக இருக்கும் சிலர் அடிப்பது, அப்படிலாம் அடிக்கக்கூடாது. சில நேரத்திலே அடிக்க வேண்டிய நேரம் வந்தால் அடிக்கணும். அது நோவுக்காக மட்டுமல்ல, அதப் ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்க வேண்டுமே தவிர, கை கால்கள் உடையிற அளவுக்கு, வேறு உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுற அளவுக்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அடித்து விடக்கூடாது. அப்போ வந்து அரபுகள் கூட இன்றைக்கு என்ன செய்வாங்க, இந்த இப்போ காலத்தில் கூட என்ன செய்வாங்கன்னா, கோபமான நேரத்தில் அஸ்லஹக்கல்லா ஹதாக்கல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்லஹக்கல்லா ஹதாக்கல்லா, அல்லாஹ் உன்னை சீர்திருத்துவானாக, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக. அதாவது கோபமான நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் சரிதானே, நீ இந்த மாதிரி தப்பு செய்கிறாயே, அல்லாஹ் உனக்கு நல்ல புத்தியை திரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேசி, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தட்டும். அவர்கள் ஹரத்துடைய இமாம், மக்கா பள்ளியுடைய இமாம், தலைவர், இமாம்களுடைய தலைவராக இப்போது இருக்கிறார்கள். இரண்டு ஹரத்தையும், மக்கா மதீனா பள்ளி வாசல் ரியாசா, இரண்டு ஹரத்துக்குரிய தலைமத்துவ அந்த பதவியை பொறுப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ரெண்டு ஹரமும் அவருடைய கண்காணிப்பு தான் இருக்கிறது. அவர்களுடைய வரலாறு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சிறிய குழந்தையாக அவர்கள் இருக்கும்போது, அவர்கள்
நம்ம பாணியில் சொல்லதாக இருந்தால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் விளையாட்டு கூட சின்ன வயதில், நான் அவருக்கு அந்த நாம் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களுக்கு நான் சொல்லலை, அவருக்கு கொஞ்சம் அதிகமாக விளையாட துண்டாண்டு சொல்லுவோம் இல்லவா, துண்டா காட்டப்புள்ளன்னு சொல்லி அந்த மாதிரி, சிலர் வாலன்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக விளையாடக்கூடிய பிள்ளை அந்த மாதிரி, அப்படி ஒரு 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 குழந்தையாக சிறுவராக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்து, வீட்டில் ஒரு விருந்து, அவர்களை அவருடைய தாயார் என்ன செய்கிறாங்க, அந்த வரக்கூடிய விருந்தாளிகளுக்காக உணவு சமைத்து, இது நான் அவர்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு செய்தியை நம்ம படித்தோம், பலரும் படிச்சிருப்பீங்க. அப்படி அவர்கள் அந்த விருந்துக்காக உணவுகளை எல்லாம் ரெடி பண்ணி வைத்த நேரத்திலே விருந்தாளிகள் இன்னும் வரவில்லை. விளையாட்டு அந்த அமைப்பில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மண்ணை அள்ளி அந்த உணவிலே வீசி விட்டார்களாம். இப்போது நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், நம்ம வீட்டில் ஒரு விருந்து, விருந்தாளிகள் வரப்போகிறாங்க, விருந்துகளை அதாவது உணவுகளை நாம் சமைத்து விருந்தாளிகள் வருவதற்காக ஏற்பாடு செய்து செய்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகள் வந்து அதில் மண் அள்ளி வீசினா என்ன செய்வோம் நாம் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலேயே உச்சக்கட்ட கோபமான ஒரு நிலை அது. அவங்களுடைய தாய் அந்த உச்சக்கட்ட நிலையிலும் அவர்கள் கோபமான நிலையிலும் அந்த நேரத்திலும் அவர்கள் ஒரு துவா செய்தார்களா, அல்லாஹ் உன்னை இரண்டு ஹரம்களுக்கும் இமாமாக ஆக்கட்டும் என்று. பாருங்கள், ஒரு தாயுடைய துவா கோபமான நேரத்திலும் சாபமாக அமையாமல் அவருடைய எதிர்காலம் நல்லதாக அமையட்டும் என்று செய்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்று நாம் அதை நம்முடைய கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இனிமையான குரலில் பல ஆண்டுகளாக தொழுகைகளை, தராவீக தொழுகை, இரவு தொழுகைகளை நடத்தி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நாம் கோபமான நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல துவாக்களை செய்து அந்த நேரத்திலும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்ற வார்த்தையை தான் நம்முடைய வாயிலே வர வேண்டும். இதை வர அவர்களை சபித்தோ, அவர்களை திட்டியோ, அவர்களை தவறாக சொல்லியோ மற்றவர்களிடத்திலே இழிவாக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியை நினைவுபடுத்துறதுக்கு இந்த வாசகம் எனக்கு நினைவுபடுத்தியது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அஸ்லஹக அல்லாஹ் இன்னஹும் அல் அஹ்ரா, அவர்கள் கிராமவாசிகள், வஹும் யர்தவுன பில் யசீர், கொஞ்சமான பொருளாதாரத்தை பொருளை கொடுத்தாலும் அவங்க அதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய அளவுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லையே. அப்போது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்க சொன்னாங்க, இன்ன அபா ஹாதா கான உத்தன் லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, இவருடைய தந்தை உமர் இப்னு கத்தாபுக்கு நேசத்துக்குரியவராக இருந்தார், என் தந்தைக்கு நேசத்துக்குரியவராக இருந்தார். இன்னி சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன அபர்ரல் பிர்ரி ஸிலத்துர் ரஜுலி அஹ்ல வுத்தி அபி, நல்ல காரியங்களில் சிறந்த நல்ல காரியம் ஒரு மனிதர் தன் தந்தையின் நேசத்துக்குரிய ஒருவரை அவரை சேர்த்து நடப்பது, அவருக்கு உபகாரம் செய்வது, இது நல்ல காரியமாக கருதப்படும். அப்போ தந்தை, தாய் தந்தை மரணித்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் உண்டாக இது கருதப்படும் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதற்காகத்தான் என்னுடைய பொருளில், எனக்கு எப்போது இருக்கக்கூடிய பொருளில் சிறந்ததை நான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து பெற்றோரின் நண்பர்களை, பெற்றோர் சேர்த்து நடந்தவர்களை நாம் அவருடைய மரணத்துக்கு பிறகு சேர்த்து நடப்பது என்ன செய்து அந்த பெற்றோரை மதித்ததாக கருதப்படும், நல்ல ஒரு காரியமாக கருதப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெற்றோரின் அந்தஸ்து உயர்வு உயர்ந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், மனதிலே மீண்டும் ஒரு முறை அதை பதிய வைத்து கொண்டு, இந்த வடிவத்திலும் என்னுடைய தந்தையின் உறவுகள், என் தந்தையின் நேசத்துக்குரியவர்கள், என் தந்தை சேர்ந்து நடந்தவர்கள் என்கிற அந்த மக்களையும் நாம் என்ன செய்வோம், ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு தேவையுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வீடுகளில் நாம் ஒரு விருந்துபசாரத்தை நடத்தும்போது அவர்களை அதிலே அழைப்புதல் கொடுப்பது போன்ற விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களையும் சேர்த்து நடந்து நம்முடைய பெற்றோர் அவர்கள் மரணித்தாலும் அவர்களை கௌரவப்படுத்திய அந்த செயலை இந்த வடிவத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும்.
இன்னுமொரு ரிவாயத்தில் இந்த செய்தி வருகிறது. அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மக்காவுக்கு புறப்பட்டு செல்லாங்க, அதாவது மக்காவுக்கு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் பொதுவாக அரபுகள் அந்த காலத்தில் தூரமான பிரயாணம் செய்யும்போது அவர்கள் ஒட்டகத்தில் தான் செல்வார்கள். ஆனால் ஒரே வாகனத்தில் தொடர்ந்தும் நீளமான பல நாட்கள் செல்லக்கூடிய பிரயாணம் செய்யும்போது அவர்களுக்கு அலுப்பு தட்டும், மாச்சல் ஏற்படும், களைப்பு வரும். அதனால் அந்த களைப்பை போக்குவதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க கூட ஒரு கழுதை குதிரையை கொண்டு போவாங்க. கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, ஒட்டகத்திலிருந்து இறங்கி வேறொரு வாகனத்தில் நம்ம போகிற மாதிரி குதிரையில் கழுதையில் போவாங்களாம். இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு ராகத்தை எடுக்கிறதுக்காக கழுதையும் அவங்களுடைய கூட அந்த பிரயாணத்தில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இதா மல்ல ருகூபர் ராஹில, அந்த அவங்களுக்கு களைப்பு வரும்போது இதில் மாறிக்குவாங்க, ஒட்டகத்தில் போகாமல் இதில் மாறிக்கொள்வாங்க. அதே போல் அவங்களுடைய தலையிலே கட்டக்கூடிய தலைப்பாகையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இப்படி அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நாளில் அவர்களுடைய கழுதையிலே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் மக்காவுக்கு அப்போது ஒரு கிராமவாசி அந்த வழியால் சென்று கொண்டிருந்தார். இப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இன்னாருடைய மகன் அல்லவா, இன்னாருடைய மகன் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், ஆம். அப்போது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அவருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த கழுதையை கொடுக்குறாங்க, கழுதையை கொடுக்குறாங்க. கொடுத்து சொன்னாங்க, இந்த கழுதையில் நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். அதே போல் அவர்களிடத்தில் இருந்த அந்த தலைப்பாகையும் கொடுக்குறாங்க. கொடுத்து சொன்னாங்க, இதை உங்களுடைய தலையில் இதை கட்டிக்கொள்ளுங்கள். அப்போது அந்த அவங்க கூட போன சில அவருடைய தோழர்கள் சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு பாருங்கள், கஃபர், அங்கே சொல்கிறாங்க அஸ்லஹக்கல்லாஹ், இங்கே கஃபர் அல்லாஹு லக், அதாவது அந்த இடத்துல அவர்களுக்கு இப்படி செய்ய தேவையில்லையே, அதையும் செய்கிறீங்கங்கிறதுக்காக அவர்கள் பயன்படுத்தி அடுத்த வார்த்தையை பாருங்கள், கஃபர் அல்லாஹு லக, அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, இந்த கிராமவாசிக்கு கழுதையை கொடுத்தீங்க, நீங்கள் பிரயாணம் செய்த கழுதையை கொடுத்தீங்க, நீங்கள் உங்களுடைய தலையில் கட்டின தலைப்பாகை கொடுத்தீங்க என்று அவங்க கேட்குறாங்க. அதாவது கிராமவாசிக்கு இந்த அளவு கொடுக்க தேவையில்லையே. அப்போ சொன்னாங்க அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள், நபி அவர்கள் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஒரு நல்ல காரியங்களில் சிறந்தது ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையின் விருப்பத்துக்குரியவரை அவர்களுடைய குடும்பத்துக்கு அவர்களை சேர்த்து நடப்பது, வைன் அபாஹுக்கான சதீக்கன் லி உமர், அவருடைய தந்தை என்னுடைய அதாவது தந்தைக்கு நண்பராக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அனைத்து அதிதிகளும் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாடமும் நமக்கு பெற்றோரின் மகிமையை விளக்கி வைக்கக்கூடிய ஒரு செய்தியை தருகிறது. அவர்கள் மரணித்ததுக்கு பிறகும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய விஷயத்திலே நாம் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ண வேண்டும். அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் பாருங்கள், 343வது ஹதீஸ். மாலிக் பின் ரபியா அஸ்ஸாயிதி அவங்க சொல்லாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு நாள் நாங்கள் நபி அவர்களுடைய சபையில் இருந்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு மனிதர் வருகிறார், வந்து பனு ஸலமா கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் வந்து கேட்குறார், யா ரசூலல்லாஹ், ஹல் பக்கிய மின் பிர்ரி அபவைய ஷைஉன் அபுர்ருஹுமா பாத மௌதிஹிமா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோர் மரணித்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்மையான காரியம் இருக்கின்றதா, அவங்க இருக்கும்போது நம்ம செய்யணும், பிர்ருல் வாலிதீன், அவர்களை நாம் நல்ல காரியங்கள் அவருடைய சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள், அவர்களை கவனிப்பது, நல்ல வார்த்தைகள் பேசுவது என்ற நல்ல விஷயங்கள், அதை அவருடைய மரணத்துக்கு பிறகு நான் ஏதாவது இருக்குதா, மிஞ்சி இருக்குதா, நாம் ஆம், மரணத்துக்கு பிறகும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, அஸ்ஸலாத்து அலைஹிமா, அந்த ரெண்டு பேருக்காக வேண்டி துவா செய்வது, வல்லிஸ்திஃகார் லஹுமா, அந்த ரெண்டு பேருக்காக நீங்கள் பிழை பொறுப்பு கேட்பது, பிழை பொறுப்பு தேடுவது, அல்லாஹ் என் பெற்றோரின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய ஆக உடம்படிக்கை ஏதாவது இப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும் என்று செஞ்சிருந்தால் சொல்லியிருந்தால் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அவர்களுடைய உறவுகளை, அதாவது தந்தை வழியாகத்தான் சிலத்துர் ரஹம் அல்லது லா துசுல் இல்லா பிஹிமா,
அதாவது அந்த ரெண்டு பேரை கொண்டுதான், அதாவது தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் வழியாக வரக்கூடிய இரத்த உறவுகள், அவர்கள் வழியாக வரக்கூடிய இரத்த உறவுகள் அவர்களை அப்படின்னா நாம் அதுக்கு சொன்னோம், தாயுடைய பெற்றோர்கள், தந்தையுடைய பெற்றோர்கள், அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள் என்று அவர்கள் வழியாக நம்முடைய சகோதர சகோதரிகள் இவர்களையெல்லாம் நாங்கள் என்ன செய்வது, சேர்த்து நடப்பது. இக்ராமு சதீக்கிஹிமா, அந்த ரெண்டு பேருடைய சதீக் நண்பர்களை கண்ணியப்படுத்துவது. அப்போ இதில் ஐந்து விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன? அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களுக்காக பிழை பொறுப்பு தேடுவது, அவர்களுடைய உடன்படிக்கைகளை ஏதாவது அவர்கள் நமக்கு தந்திருந்தால் அதை நாம் நிறைவேற்றுவது செய்யும்படி, அதற்கு பிறகு அவர்களுடைய அவர்கள் வழியாக வரக்கூடிய இரத்த உறவுகள் அதை நாம் போய் நடப்பது. அடுத்தது அந்த ரெண்டு பேருடைய நண்பர்கள், அவர்களுடைய அவர்கள் சேர்ந்து நடந்தவர்கள், அவர்கள் சொந்தக்காரர்கள் என்று தேவையில்லை, அவர்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள், தாயுடைய நண்பர்களாக இருந்தவர்கள், இவங்களை நாம் என்ன செய்வது, அவர்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இவைகளை நீங்கள் செய்வது உங்களுடைய தாய் தந்தையின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே இந்த இடத்துல நாம் ஒரு செய்தியை வழங்க வேண்டியிருக்கிறது. அதாவது இப்போது நம்முடைய தாய் தந்தை மரணித்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பலர் கேட்பார்கள். எங்களுடைய தாய் தந்தைகள் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியம் என்ன? இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐந்து விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய தாய் தந்தைக்காக குர்ஆன் ஓதுவது, அவர்களுக்காக நாம் ஒரு ஆட்டை மாட்டை அறுத்து கொடுப்பது, அவர்களுக்காக நாம் உம்ரா ஹஜ் செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் எதையும் செய்யவில்லை. இதில் எதையும் சொல்லலை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக துவா செய்ய வேணும். அதனால் இப்போ அவர்களுக்கு நாம் தர்மம் கொடுத்தால் சேருமா என்றால் சேரும். பெற்றோருக்கு தர்மம் கொடுத்தால் சேரும். ஒரு நபித்தோழர் கேட்குறார், யார் ரசூலல்லா, என்னுடைய தந்தை என்னுடைய தாய் திடீரென்று மரணித்து விட்டார்கள், அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால், அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் சதக்கா கொடுக்கும்படி சொல்லியிருப்பார்கள், அப்போ நான் என்னுடைய தாய்க்கு சதக்கா கொடுக்கலாமா என்று கேட்டபோது கொடுங்கன்னு சொன்னாங்க சரல்லா அவசியம் ரைட்டுங்களா. அப்போ வந்து சதக்கா கொடுப்பது தவறில்லை. அதே போல் தாயும் தந்தையும் ஹஜ் செய்வதற்கு எண்ணியிருந்து அல்லது உம்ரா செய்வதற்கு எண்ணியிருந்து அதை நிறைவேற்றுவதற்கு முதல்ல அவர்கள் மௌத்தாயிட்டாங்க, அல்லது அவர்கள் நமக்கு சொல்லாங்க எனக்கு செய்ய கிடைக்கல, நான் இப்போது முதுமை அடைந்து விட்டேன், நோயாளி ஆகிவிட்டேன், என்னால் முடியவில்லை, அப்படியா நிலையில் அவர்கள் நமக்கு வசியத்து சொல்லாங்க, எனக்காக நீங்கள் ஒரு உம்ராவை செய்து விடுங்கள், ஒரு ஹஜ்ஜை செய்து விடுங்கள், அப்படி இந்த மாதிரியான கட்டத்தில் நாம் அவர்களுக்கு செய்யணும் இல்லைன்னு. அங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது ஒரு வழமையாக்கப்பட்டு விட்டது. நம்முடைய தாய் தந்தை மரணித்து விட்டால் அவர்களுக்காக குர்ஆன் ஓதுவது, யாசின் ஓதுவது, இப்படி ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் இல்லைங்களா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியதில் மிஞ்சி உள்ளது என்னது, உயிர் வாழும்போது உள்ளதை செஞ்சிட்டேன், மரணத்துக்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கும்போது அவர்களுக்காக துவா செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவர் செய்த எல்லா அமல்களும் நின்றுவிடும். மூன்றை தவிர, நிரந்தர தர்மம், பிரயோசனமான அறிவு, தங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள், தங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள், ரப்பனா ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா, யல்லா எங்களே அவர்கள் சின்ன வயதிலே வளர்த்தார்களே, அதுக்காக கஷ்டப்பட்டார்களே, அதே போல் அந்த ரெண்டு பேருக்கும் நீ அருள் புரிவாயாக, ரஹமத்துக்காக துவா கேட்பது, வலதுன் சாலிஹுன் எதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோருக்காக தாய்க்காக தந்தைக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. அப்போ இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தைய தன்னுடைய பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய குழந்தை அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெற்றோருக்காக நிறைய துவா செய்யணும்.
அவங்களுக்காக பிழை பொறுப்பு. ரப்பன அஃபிர் லனா வலி இஃவானின் அல்லதீன சபக்கூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்தார்களே அவர்களுடைய பாவங்களை, ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் ஒட்டுமொத்த முஃமின்கள் யாராக இருந்தாலும் உள்ளே அதுக்கு வந்துடுவாங்க. அதிலே முதலிடத்தில் பிடிக்கக்கூடியவங்க யார்? நம்முடைய மரணத்து பெற்றோர்கள். இப்போ அவர்களுக்கு நாம் ரஹமத்துக்காக துவா கேட்க வேண்டும், பிழை பொறுப்புக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அவருடைய மன்னரை வாழ்க்கை சுபீட்சமான சுவர்க்க பூங்காவாக அமைவதற்கு துவா செய்யணும். அவங்க நாளை மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்தில் அரசுடைய நிழலில் சுராத்தை கண்மூடி முழிப்பதை விட வேகத்திலே கடக்கக்கூடிய, இப்படியெல்லாம் அவர்களுக்காக அவனுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட, நரக விடுதலை பெற்றவர்களாக என்று என்னுடைய பெற்றோருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் துவா கேட்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு பெற்றோர்கள் இருந்தார்களா என்று கூட நினைவில்லாத அளவிற்கு அவர்களை பற்றிய ஒரு துவா கூட செய்கிறதில்லை, அவங்களுக்கு பிழை பொறுப்பு கூட செய்கிறதில்லை. இல்லைங்களா? அப்போ நம்முடைய பெற்றோருக்கு நாள்தோறும் நமக்கு கேட்கறது மாதிரி நமக்கு கேட்டதற்கு பிறகு நம்முடைய பெற்றோருக்கு என்ன செய்யணும்? முக்கியமாக அவங்களுடைய மறுமை வாழ்க்கை சுபீட்சமடைய, பிழை பொறுப்பு கிடைக்க நாம் என்ன செய்யணும்? துவா கேட்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு வழங்கி கிடைக்கிறது. இங்கே அன்புள்ளவர்களே, பெற்றோருடைய மகிமையை இந்த பாடத்தின் மூலமாகவும் நாம் வேறொரு விதத்திலே வழங்கிக் கொள்கிறோம். அதே போல் 344வது ஹதீஸ் பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களுடைய மனைவிமார்களில் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்திலே நான் ரோஷப்பட்ட மாதிரி வேறு யாருடைய விஷயத்திலும் ரோஷப்படலை. ஏனென்றா ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நான் பார்த்ததில்லை, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகும் அதிகமாக அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள். யாரை பற்றி? ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாகவே புகழ்ந்து பேசுவார்கள். சில நேரத்தில் ஆட்டை அறுத்து என்ன செய்வாங்கன்னா, ஆடு அறுத்து அதை துண்டுகள் போட்டு என்ன செய்வாங்க, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தோழிகளுக்கும் அனுப்புவாங்க. சில நேரத்தில் நான் கேட்பேன் நபி அவட்ட, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விட்டால் உலகத்தில் வேறு யாருமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பேன். இப்போ நானும் மனைவி தானே, அவங்க மட்டும் தான் மனைவி, வேறு வேறு மனைவியும் இருந்தாங்க தானே உங்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களோட விஷயத்தில் இவ்வளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறீர்களே என்ற மாதிரி நான் கேட்பேன். கோபத்தில் இல்லை, அது பொதுவாக பெண்களுக்கு ஒரு கணவருக்கு ஒன்றுக்கும் அதிகமான மனைவிமாக இருந்தால் மற்ற இப்போ ஒரு மனைவி இன்னொரு மனைவி விஷயத்தில் ஏதாவது சில விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் இதை ராஃபிலாக்கள் ஷியாக்கள் தவறாக பேசுவார்கள். சுபஹானல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த பாடத்தில் அதை பற்றி நாம் பேசுவோம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மிக குறை சொல்வார்கள், நஊது பில்லாஹ். ஆனால் அவர்கள் நபி அவர்களுடைய மனைவி, உம்முல் மூமினீன், மூமியங்களுடைய தாய். அவர்கள் ஒரு சுத்தமான பத்தினித்தனமான ஒரு பெண். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரத்துல் நூறில் அவர்களை நிரபராதி என்று சொல்கிறான். அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழி நிரபராதி என்று அல்லாஹுவே சொல்லிவிட்டான். அதை இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நல்லவர்களுக்கு நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள், கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்கள், கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆண்கள் என்று தெளிவாகவே சொல்லிவிட்டான். நபி அவர்கள் நல்ல ஆண். இதில் யாராவது குறை சொல்வார்களா? ராஃபிலாக்கள் உட்பட, ஷியாக்கள் உட்பட. ராஃபிலாக்கள் என்றால் ஷியாக்களுடைய உச்சக்கட்ட அந்த கொள்கையிலே உச்சக்கட்டத்தை அடைந்தவர்கள். அது அவர்கள் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவருடைய கிலாபத்தை ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள். அதனால் தான் ராஃபிலாக்கள், ரஃபல்லாண்டா புறக்கணிக்கிறது, ஏற்றுக்கொள்ள மறுப்பது. அப்போ நபி அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கிலாபத்துக்கு தகுதியுள்ளவர்கள் அலி ரழியல்லாஹு தஆலாவு தான், இவர்கள் அவரிடத்திலிருந்து அநியாயமாக இதை பறித்து கொண்டார்கள் என்று. அதை நாம் அடுத்த படத்தில் பேசுவோம். அதே போல் அந்த அபுபக்கர், அந்த உமர் ரழியல்லாஹு தஆலாவும் அவருடைய இரண்டு மகள்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், உம்முல் முஃமினீன். அவர்கள் கடுமையாக மிக மிக
அதாவது குஃப்ரியத்தான வார்த்தைகளை சொல்வார்கள். நான் அதை இப்போ எனக்கு சொல்ல முடியவில்லை, நான் சொல்லவில்லை, அடுத்த பாடத்தில் பேசுகிறேன், தொடர்ந்தும் அதை பேசக்கூடாது என்பதற்காக. அப்படியான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் ஆகவே அது இஸ்லாத்துக்கு மாற்றமான, அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு மாற்றமான ஒரு சிந்தனை, புரியுதுங்களா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனைவி என்கிற அடிப்படையில் தன் கணவரிடத்தில் ஒரு மனைவி கேட்க வேண்டிய சில கேள்வியாக சென்ன செய்தி. இதில் உண்மையில் இதில் மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தால் ரசூல்லா மறைச்சிருப்பாங்க, இது உண்மை, ரசூல்லா எதையும் மறைக்க மாட்டாங்க, இது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் வரும். அப்போ அந்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை சொல்லாங்க. ஃபயகூலு, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லுவாங்க ஆயிஷா நாயகி கிட்டத்துக்கு, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர வேறு பெண்கள் யாரும் இல்லையா, அவங்களுக்கு வர மனைவிமார் இல்லையா, அவங்கள மட்டும்தான் நான் இப்படி சொல்லணும் என்று கேட்டபோது கணவன்மை மனைவிங்கிற அடிப்படையில் அப்போ ஸல்லல்லாஹு சொல்லாங்க, இன்னஹா கானத் வகானத் வகானலி மின்ஹா வலத், அவர்கள் எனக்கு இப்படி இப்படி எல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய போது என்னை உண்மைப்படுத்தினார்கள், மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய மறுத்த போது எனக்கு உதவி செய்தார்கள், எனக்கு ஆறுத சொன்னார்கள், தன் பணத்தை கொண்டு எனக்கு உதவிகள் செய்தார்கள், நான் எல்லாருக்கும் என்ன செஞ்சிட்டேன், நான் பரிகாரம் செய்து விட்டேன், ரெண்டு பேரை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உபகாரம் செய்யாத அளவிற்கு எனக்கு இந்த இஸ்லாத்தை நான் வளர்ப்ப இஸ்லாத்தில் தாவாவை சொல்லு செய்வதற்கு இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு எனக்கு பெரும் உறுதுணையாக பல ரீதியிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் என்று ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி சொல்லிவிட்டு சொன்னாங்க, எனக்கு அவர்கள் மூலமாக அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்தான். எல்லா குழந்தைகளும் யார் மூலமாக கிடைத்தாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமாகத்தான் கிடைத்தார்கள். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தையை தவிர, அது அவை இப்ராஹிம் என்கிற குழந்தை மாரியா என்று சொல்லக்கூடிய மாரியத்துல் கிபத்தியா, கிபத்தி அந்த வர்க்கத்தைச் சேர்ந்த மாரியா என்கிற அந்த அடிமை பெண் மூலமாக கிடைத்த பிள்ளை. அதான் அடிமைகளின் மூலமாகவும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா? அது இஸ்லாத்தில் அந்த காலத்தில் இருந்த நடைமுறை, இஸ்லாம் அனுமதி, இன்று கூட அப்படி அடிமைகள் இருந்தால் அனுமதி தான், இப்போ அடிமைகள் இல்லை. அப்போ அந்த இப்ராஹிம் என்கிற குழந்தையை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும், என்ன நபி அவங்களுடைய ஏழு குழந்தைகளில் இப்ராஹிம் என்கிற குழந்தையை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அது மாதிரி அப்துல்லா, காசிம், இப்ராஹிம், ஜெய்னப், இந்த ஏழு குழந்தைகள், நாலு பெண் குழந்தைகளும் மூணு ஆண் குழந்தைகளும், இதில் ஆறு பிள்ளைகளை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார்கள் என்று அவருடைய சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு மனைவியை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? புகாரி முஸ்லீம்லேயே வருகிறது. அதே போல் அடுத்த ரிவாயத்துகள்லையும் இதை செய்துதான், அவர்கள் ஆடு அறுத்தால் என்ன செய்வாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தோழிகளுக்கும் என்ன செய்வாங்க, அவர்கள் அன்பளிப்பு கொடுப்பார்கள். ஆகவே தன்னுடைய மனைவி, அப்போ மனைவியோடும் நாம் என்ன செய்ய வேண்டும், அன்பாக பாசமாக உயிருள்ள நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மரணித்ததுக்கு பிறகும் அவர்களுடைய தோழிகளுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். அவர்களை நாம் மதித்ததற்கு, அவர்கள் மீது கருணை காட்டியதற்கு இந்த செயல்பாடும் என்ன செய்யும், அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உயிருடன் வாழும் போதும் அன்பாக மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்குகளை நிறைவேற்றினார்கள். அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களை புகழ்ந்து பேச, அவர்களுடைய தோழிகளுக்கு இப்படியான உபகாரங்கள் செய்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களை மதித்தார்கள் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆகவே அன்புள்ளவர்களே, நாமும் நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவுகள், நம்முடைய மனைவிமார்கள் அல்லது கணவன்மார்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மீது உபகாரங்கள் செய்ய வேண்டும். இது அவர்கள் உயிர் வாழும் போது அவர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை இன்னும் ஒரு முறை நினைவுபடுத்தி, அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே பேணி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆஃபர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.